തെരസമാള് വാറേ വാറേ എപ്പം അത് പീപ്പായ നിരപ്പിട്ടേ ഇരിക്കണം. ஐயோ, இந்த பிள்ளை ஒரு நேரம் என்ன வேலை செய்ய விடுவில்ல, என்ன கையை வாயில வச்சுட்டு இதோ இரு ஸ்கூலுக்கு போனா ஸ்கூலுக்கும் போகுது இல்ல, என்னோட இவளோட பெரிய அநியாயம் எல்லாம் இருக்கு. பிள்ளை போட்டு அப்படி அடிக்காத, காப்பில இனிப்பே இல்ல. அப்பாப்பா ஏண்டா, நான் வந்து பக்கத்து தெருவுல என் ஃப்ரெண்டு கூட கபடி விளையாடிட்டு இருந்தாப்பா. கை கால முறைச்சிட்டு வந்துட்டியா? என்னப்பா அப்படி கேட்குங்க? விளையாடிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு எல்லாம் சொன்னாங்க, இந்த தெருவழியா ஏசப்பா வராராம். ஆமா, நம்ம வீட்டுக்கும் வருவாங்க. நம்ம வீடெல்லாம் ரொம்ப டஸ்ட் அடைஞ்சிருக்கு, கிளீன் பண்ணாமப்பா. நம்ம கிளீன் பண்ண தெரியாமல ஒரு லெட்டர் வர போடாம ஏசப்பா வர பத்தியா? இப்படி வருவாரு, போனாலும் பண்ணலாம். ஒருவேளை கடைசி நேரத்துல தந்தி என்ன கொடுப்பாரு இருக்க பாத்துக்கா? இருக்குமா? இருக்கா? அந்த டிவி டிவி எல்லாம் கிளீன் பண்ணடா, கிளீன் பண்ண. அந்த பக்கத்துல கிளீன் பண்ணு, ஓடிப்பா ஓடிப்பா. என்ன தெரியாம உடம்ப வச்சிட்டு வேலை செய்யம்மா, அதுக்குதான் கூப்பிட்டேன். ஓடிப்பா ஓடிப்பா ஓடிப்பா. நீ அங்க வந்துட்டு இருந்தேனா, நம்ம கோயில் பிள்ளை இருக்காங்க, அவங்க ஏசப்பா வராங்க, அதனால சர்ச்ச துடைக்கணும் சொல்லி பெரிய நீள துடைப்பமும் யானையும் கொண்டுட்டு போனாங்க. அத நம்ம வீடையும் கிளீன் பண்ணல, அது அடி வந்தேன். அந்த மூத்தவனுக்கு ரூம் போய் கிளீன் பண்ணு, ஓடிப்பா. பெருசமலே பெருசமலே, சீக்கிரம் 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 நடக்கும். அந்த மூத்த பையனுக்கு ரூம் எல்லாம் ஒரே அண்டா இருக்கு, கதப்புக்கு. அப்புறம் இந்த பாட்டில் இந்த பீடி துண்டு இருக்கு இல்லையா, ஃபுல்லா கிடக்கு. நான் இதை என்ன செய்ய? அந்த வாழை மூட்டை கொண்டு போய் முறை நீ போ. ஏ ஓடி ஓடி, அந்த மண்ணத்தை அடிச்சுக்கிறேன். ஏ கடவுள், அந்த நீ அந்த ஒற்றை அடிச்சுக்கிறேன். என்ன பையன் என்னடாஜி? அப்பா, நான் சின்ன விளக்கி சீட்டு விளாட பண்ணா? பெரிய அடிச்சு பண்ணு, ஓடி வந்தா வரவில்ல சீட்டெல்லாம் சீட்டு வாய்க்கால போட்டுட்டு ஓடி வந்தப்பா. இந்த வாய்க்கால போட்டா சீட்டு கட்டு நாளைக்கு தேவைப்படும்ல. எல்லாம் மாத்திட்டு நீ அடுத்த அண்ணனுக்கு தம்பிக்க ரூம் கிளீன் பண்ணு. என்ன மாத்திட்டு உட்காருங்கப்பா, உட்காருடா. என்ன டென்ஷன்? பெருசமாளு பெருசமாளு, அந்த காய திருமணி எண்ணெய் கொண்டு வா பாப்போம். அப்பா, என்ன தொடர்ச்சி நேரத்தில் நீங்க உட்கார்ந்துட்டீங்களா? இப்ப இருக்க என்ன கொல்லைக்குனே பிறந்த வேண்டாம் நீ. இந்த அண்ணனுக்கு ரூம் இருக்குல்லப்பா, ஒரே பொம்பளைக்கு படமா ஒட்டி வச்சிருக்கான்ப்பா. அடுத்து அப்படியே லவ் நடிச்சிருப்பா. வீடே அசிங்கமா இருக்கு. ஓ, நீ மட்டும் சினிமா ஆட்டிருக்கலாம், போட்டோலாம் ஒட்டி வச்சிருக்கல, இந்த கிரிக்கெட் விளையாடங்கள போட்டோலாம் ஒட்டி வச்சிருக்கல. நீ உங்க சண்டையில ஏசப்பா வந்தாச்சுன்னா திரும்பி ஓடி போவாரு. பெருசம்மா என்ன பாத்துட்டு இருக்கா, கூட்டிட்டு போ. பெருசம்மாளு பெருசம்மாளு, முடிஞ்சா? அப்பா அப்பா அப்பா, நானும் அக்காளும் படம் பார்க்க போனோமா? போனீங்க சொல்லு. அப்போ ஏசப்பா வராங்கன்னு சொன்னாங்க, ஓடி வந்தேன். படம் பார்க்க போறதுக்கு காசு யாரு கொடுத்தா? நீங்க தரப்பதான் வந்தீங்க. இப்படி வேலை நடக்குதா? நீ மட்டும் சீரடிச்சு போறதே இதனால. இப்படித்தான் இப்படிதான் எல்லா பிள்ளைங்க. நீ மட்டும் அவனுக்கு சீட்டு விளையாட ரூபா கொடுக்கல, நான் மட்டும் படம் பார்க்க ரூபா கொடுக்கப்படாதா? நான் கொடுத்தேடா உனக்கு. சரி, நான் தான் அப்பா பாக்கி எடுத்துட்டு போனேன். சரி, இப்ப போய் அடுத்த ரூம கிளீன் பண்ணுங்க அம்மா. என்ன வேலை? தெரசமா 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 தெரசமாளு, அந்த ரூம்ல இருக்கக்கூடிய வசனட்டையெல்லாம் எடுத்து போடுங்க சீக்கிரமா. எடுக்க போனேன், அது ஸ்டோர் ரூம்ல மேல தூக்கி போடுறீங்க. எட்டல நீங்க எடுத்து தந்துடுங்க. சரி, நீ சூழ்ல யாருன்னா நம்ம வீட்டுல ஏசாமி யாரா இல்லப்பா? ஆமா, நம்ம வீட்டுல 10 பிளேட் இருக்கு, 10 கப் இருக்கு. சரி, 10 பாய் கூட இருக்கப்பா. சபாஷ். ஆனா ஒரு பைபிள் தானப்பா இருக்கு. ஏசாமி அந்த பைபிள் காப்பாருல. இது யோசிக்க வேண்டிய விஷயம். தெரசமாளு, நோட் த பாயிண்ட். வந்துட்டேன், பக்கத்து வீட்டுல எல்லாரும் சண்டை இல்ல, அதனால ஒப்புற ஆயிட்டு வந்துட்டேன். ஒன்னாலதான் இந்த குடும்பத்திலேயே சண்டை வருது. தெரசமாளு, ஒரே ஒரு பைபிள் தான் இருக்கு. ஆமா, எல்லாரும் கையில வச்சிருந்ததுல நல்லா இருக்கு. நம்ம முத்து கடை இருக்கு இல்லையா, அந்த கடையில கொண்டு போய் ஒரு ஆளுக்கு ஒரு பைபிள் வாங்கிட்டு வாடியா.
ada manusia muttu kadela kaiger illa kudupanga bible angge kadaikada appo enna poi vaanga seri dipo illa adu poi vaangittu vaanga endha dipo illa ella kadaiyum theendaachi bible ini kadaikave kadaikku makle makle ni adutha vittu kanaga kattave rendu bible vaangittu vaangale oi po makle kanaga vaadi pora seri kanagakka vittlum kadaikko enado theriyala yesu swami innaiku inga vaarar வரும்போது இனி இந்த வீட்டுல இயேசுவாமி வந்துட்டு போறது வர டிவி யாரும் போடக்கூடாது, படம் யாரும் பார்க்கப்படாது, சினிமா பாட்டு யாரும் கேட்கக்கூடாது. தெரசமாளு, குறிப்பா நீ வந்து டிவி சீரியலே பார்க்க கூடாது, சரியா? பார்த்து பார்த்துதான் உடம்பு இப்படி இருக்கு. தயவு செய்து நீங்க யாரும் டிவி எல்லாம் போட்டுறாதுங்க, பயபக்தியா இருங்க, சரியா? ஒரு பக்கத்துல நல்லதான், ஆனா அவர் வர்றதுக்கு வீடை மட்டும் ஆயத்தப்படுத்தினா போதாத, உங்களே நீங்க ஆயத்தப்படுத்தணுமே. நாங்க உங்கள்கிட்ட இருதயம் சுத்தமா இருக்க, இது யோசிக்க வேண்டிய விஷயம் தான். நம்முடைய இருதயம் சுத்தமா இருந்தாதான் இயேசுவாமி இங்க வருவாங்க, சரியா? இயேசுவை சந்திக்க நீங்க ஆயத்தமா இருந்தாதான் அவரும் உங்க வீட்டுக்குள்ள என்ன செய்வாரு, வருவாரு, சரியா? அதனால முதல்ல உங்களை நீங்க என்ன செய்யுங்க, ஆயத்தப்படுத்துங்க, சரியா? எல்லாம் ஆயத்தப்படுத்தினதோட நாங்க முதல்ல இயேசுவை சந்திக்க எங்க இருதயத்தை முதல்ல நாங்க சுத்தப்படுத்துறோம். சுத்தப்படுத்துவோமா திரசமாளு? சரி பாருங்க எல்லாரும். அன்பான தம்பி தங்கச்சி, நல்ல ஒரு குருநாடகத்தை பாத்தீங்க, நல்லா சிரிச்சீங்க, நல்லா என்ஜாய் பண்ணீங்க. ஆனா அந்த முழுமையான கருத்தையும் உணர்ந்திருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். நம்முடைய இருதயம் தான் இயேசுவாமி தங்கக்கூடிய வாசஸ்தலம். நம்முடைய இருதயம் சுத்தமா இருந்தாதான் இயேசுவாமி நம்ம உள்ளத்துல இருக்க முடியும். வெளி தோற்றத்தை பார்த்து, நம்முடைய மைமானத்தை பார்த்து இயேசுவாமி இவன் நல்லவா இவன் நல்லவேன்னு சொல்லி சொல்லவே முடியாது. ஆகையினால நம்முடைய இருதயத்தை இந்த மூன்று நாள் கேம்ப்ல நீங்க நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டீங்க. உங்களுடைய இருதயத்தை சுத்தப்படுத்தி இயேசுவாமி தங்க வாசஸ்தலமாய் மாற்றிக்கொடுங்க.